இங்க பாரு மீரா தனு மாதிரி கிடையாது. She is sweet, she is nice. தயவு செஞ்சு தனுவோட கம்பேர் பண்ணி பேசாத. ரியாவை நல்லபடியா பாத்துக்கிட்டா எம்மல மரியாதை வச்சிருந்தா பணத்துக்காக கிடையாது. அவ சொக்க தங்கம் இனிமே அந்த மாதிரி இல்ல அவளை பத்தி பேசாதன்னு. நான் அவளை பத்தி பேசல, நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க என்ன காரணத்துக்காக அவளுக்கு ப்ரோபோஸ் பண்ணீங்க? இந்த அளவுக்கு பாராட்டுறீங்கனா கண்டிப்பா அவளை காதலிச்சிட்டு தான இருக்கீங்க. நீ என்ன பேசிக்கிட்டே இருக்க? காதலிக்காமலே ப்ரோபோஸ் பண்ணிட்டீங்க. எப்படி என்னால தனுவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணீங்களோ அதே மாதிரி என்னாலே இப்ப மீராவ கல்யாணம் பண்ணிக்க நினைச்சிட்டீங்களா? ஆமா, உன்னால தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நீங்க என்னிக்குமே மாற மாட்டீங்க. எப்பவும் இதுக்கு நீதான் காரணம்னு நான் ஏன் சொல்றேன்னு தெரிஞ்சிட்டு போக மாட்டியா? கைய விடுங்க, நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. நீ ரியா மேல அன்பு காட்டி இருந்தனு வை, இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. ஆமா பிரியா, ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. அவ உன் மேல உயிரிய வச்சிருக்கா, அவ மனசை நீ உடைச்சிருக்க. நீ அவளுக்கு எதிரா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்க? நான் அவளுக்கு எதிரா எந்த எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணல, எல்லார் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அண்ணா, நீங்க வழக்கமா பழிய தூக்கி என் மேல தானே போடுவீங்க? நான் ஒன்னும் பழி போடல. என்ன யதார்த்தமோ அததானே இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுதான் உங்க யதார்த்தமா? அதாவது ஒரு அம்மா தன்னோட பொண்ணையே ஜெயிலுக்கு அனுப்பிட்டா? யதார்த்தம் என்னன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணது நீதான். யதார்த்தம் என்னன்னா அந்த இன்ஸ்பெக்டர் வந்து என்கிட்ட சொன்னாரு, ரியா அனுப்புன ரெண்டு ஆளுங்கதான் பிராச்சிய ரெண்டு தடவை அட்டாக் பண்ணதா. முதல் தடவை தசரால, ரெண்டாவது தடவை ட்ரக்ல. இந்த விஷயத்த உன்கிட்ட மட்டும்தான் சொன்னேன். உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த விஷயம் இன்ஸ்பெக்டருக்கு எப்படி தெரிஞ்சது? ஏன் என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்க? பதில் சொல்லு, சொல்லு. நான் தான் என்னோட பொண்ண ஜெயிலுக்கு அனுப்பினதா பழி போடுறீங்க, அதனாலதான் அப்படி பாக்குறேன். நான் ஒண்ணும் உன் மேல பழியெல்லாம் போடல. நான் எப்போ உனக்கு தான் சப்போர்ட் பண்றேன், இப்போ உனக்கு தான் சப்போர்ட் பண்றேன். ஆனா உன் பொண்ணு உனக்கு எதிர திரும்பினா அதுக்கு நான் என்ன? சரி, நான் ஒத்துக்கிறேன் அந்த எஃப்ஐஆர் நீ ஃபைல் பண்ணவே இல்லை. ஆனா வாபஸ் வாங்கியிருக்கலாம் இல்லையா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சேர்றதுக்கு உனக்கு ஏன் அவ்வளவு நேரம் ஆச்சு? அப்படி போயிருந்தா நீ ஏன் தனியா போல, ஏன் பிராச்சியை கூட்டிகிட்டு போல? அப்புறம் ஏன் எஃப்ஐஆர் வாபஸ் வாங்கல? பிராச்சி போன் எடுக்கல, அதனால நான் வீட்டுக்கு போய் பிராச்சியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனேன். இதே இப்ப நீ சொன்ன விஷயத்த நீ ஏதோ புதுசா ஒரு ஸ்டோரி சொல்றன்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்னு சொல்லு. நீ ஏதாவது பண்ணணும்னு முடிவு பண்ணிருந்தா நீ தாராளமா பண்ணிருக்கலாம். நான் பண்ண மாதிரி என் பொண்ணு ஜெயில இருந்து எடுக்கணும்னு நினைச்சா எடுத்துட்டேன். உங்க பொண்ணா? ஆ, என் பொண்ணு. அம்மா தாயி, இங்க பாருமா, மிஸ்டர் மெஹராவும் பிரக்யாவும் சந்திக்கும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, சந்தேகம், குழப்பம் எல்லாத்தையுமே நீ போக்கிடு தாயே. ஏய், இந்த பாரு, நீ இந்த மாதிரி வந்து நிக்கும் போதெல்லாம் நீ தப்பாதான் பேசுவ. அம்மா தாயே, தயவு செஞ்சு இப்ப அப்படி பேசுறாத. உங்களுக்கு உண்மையை தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லையா, இல்ல நீங்க உண்மையை புரிஞ்சுக்க தான் விரும்பலையா? சொல்லுங்க ஆட்டி, நீங்க எதார்த்தத்தை நம்ப மாட்டேங்கிறீங்க. நீ வாய மூட போறியா இல்லையா? இங்க பாருங்க, நீங்க இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்களே, அதெல்லாம் உங்களோட பிரம்ம. அந்த ரியா இருக்காளே, அவ முதல்ல பிராச்சியம் வெறுத்தா, சித்தி இருக்காங்களே இப்ப அவங்களே வெறுக்க ஆரம்பிச்சுட்டா. அப்படி இருக்கும் போது மிஸ்டர் மெஹராவும் சித்தி ஒண்ணு சேரதா ஆசைப்படுவாளா? இங்க பாரு, இப்ப நான் அதை பத்தி பேச விரும்பல. என்னோட ஆசை எல்லாம் இந்த முறை அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்து பேசும்போது அவங்க கஷ்டம் எல்லாம் பறந்து போயிடணுங்கிறதா. ரியா நிறுத்தினா மட்டும்தான் உங்க கஷ்டம் பறந்து போகும். என்ன சொல்ல வர? உங்களுக்கு எல்லாத்தையும் நான் புரிய வைக்கிறேன். மிஸ்டர் மெஹராக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தா பிராச்சிக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் புரிய வச்சிருப்பாருல்ல. போன் பண்ணல. இங்க சித்தி அந்த ரியாக்காக பைத்தியம் ஆயிட்டாங்க. ஆனா மெஹராக்கு பிராச்சிய பத்தி எந்த கவலையும் இல்ல. அவரையும் பிராச்சிக்கு போன் கூட பண்ணாம இருக்காரு. தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுறத நிறுத்து. அப்புறம் இந்த டீ குடி. என்னால என் அக்காவும் சித்தியும் கஷ்டப்படுறத பாக்க முடியல. நாங்க எல்லாருமே ஹோஷியார்பூர்ல இருக்கும்போது அவங்க கண்ணுல இருந்து ஒரு சுற்று கண்ணீர் கூட பார்த்தது இல்ல. அப்படியே கண்ணீர் வந்தாலும் அது கண்டிப்பா ஆனந்த கண்ணீரா தான் இருக்கும். கஷ்டத்தினால வந்தது இல்ல. ஆனா நாங்க எப்போ எப்போ இந்த சிட்டிக்கு வந்தோமோ எல்லாம் நாசமா போச்சு. அங்க நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆனா இங்க எங்களோட வாழ்க்கை போதும் போதும், அழாது செல்லம். அந்த ஆண்டவ உனக்காக எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. இனிமே நீங்க என்ன எதுவுமே சொல்லாதீங்க. நீங்க எது சொல்றதா இருந்தாலும் உங்க கடவுள் கிட்ட சொல்லுங்க. கடவுள் கிட்ட சொல்லுங்க, என் அக்காவோட வாழ்க்கையிலயும் சித்தியோட வாழ்க்கையிலயும் சந்தோஷத்தை கொடுக்க சொல்லி சொல்லுங்க. என்னால நம்ப முடியல, நம்மளோட பொண்ணு நீங்க இப்ப உங்க பொண்ணுன்னு சொல்லிட்டீங்கல்ல. பிராச்சி மட்டும் உன்னோட பொண்ணா இருக்கும் போது ரியா என் பொண்ணா இருக்கட்டுமே. போதும், நிறுத்துங்க ப்ளீஸ். நான் எதுக்கு நிறுத்தணும்? நீ அன்பு காட்டுறதெல்லாம் பிராச்சி மேல, திட்டுறது மட்டும் ரியாவியா? நீங்க ரொம்ப பேசுறீங்க, அப்புறம் நான் மன்னிக்கவே மாட்டேன். நானும் உன்னை மன்னிக்க மாட்டேன் பிரக்யா. ரியா மனசுக்குள்ள அவசப்படுற தெரியுமா? அதுக்காக நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். எப்பெல்லாம் நம்ம பொண்ணுங்களை பத்தி பேசுறோம்னா அப்பெல்லாம் உன் கண்ணுல நான் கண்ணீரை பாக்குறேன். அப்பெல்லாம் நீ நம்ம பொண்ணுங்க மேல அன்பா இருக்கிற உயிரை இருக்குன்னு நினைச்சேன். நீ அதனால
ரியாவ நல்லா பாத்துப்ப சேஃபா பாத்துப்ப நினைச்சேன். போதும் நிறுத்துங்க ப்ளீஸ். நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்ல. நீ ஒன்னு சொல்ல. பிராச்சி வந்து ரியாவ திட்டும்போது நீ ஏன் பிராச்சிய தடுக்கல? பிராச்சி ரியா கிட்ட எதுவுமே சொல்லல. ரியா அவள பத்தி தான் தப்பா பேசிட்டு இருக்கா. ரியா பைத்தியம் இல்ல. அதாவ அப்படி எல்லாம் பேசிருக்கா? நான் ரொம்ப கெட்டவா, அதனால தான் எனக்கு தாய்ப்பாசம் கிடைக்கல, அதனால தான் எனக்கு அன்பு கிடைக்கலனு அவ சொல்லிட்டு இருந்தாளா? தங்கச்சி கிட்ட எப்படி பேசணும்னு நீ பிராச்சிக்கு சொல்லி கொடுத்துருக்கணும்ல. ரியா என்ன பத்தி தப்பா பேசினதுனால பிராச்சி ரியா கிட்ட அந்த மாதிரி சொல்லிருப்பா. அவ கோபத்துல இருந்தா அதனால ரியா கிட்ட அப்படி பேசினா. பிராச்சி கிட்ட நான் கூட அப்படி பேசாதான் சொன்னேன். அப்ப இதுல தப்பு ரியாவோடது தான் சொல்றல்ல. உன்னோட தப்பு என்ன தெரியுமா? நீ ரெண்டு தடவை ரியாவ தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்ட. இதுக்கு பதிலா நீ ரியாவை பெத்துக்காமே இருந்திருக்கலாம். நீ என்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லு. நீ விட்டுட்டு போனல திரும்ப வந்திருக்கலாம் இல்லையா? உன்னால வந்திருக்க முடியும். அவ மேல வச்சிருக்க பாசத்துக்காக வந்திருக்கலாம், ஆனா நீ வரல. ஆலியா சரியாதான் சொல்லிருக்கா, நீ வெறும் பிராச்சி மேலதான் ரொம்ப அன்பா இருக்கன்னு. திரும்பி வராததுக்கு காரணம் நீங்க தான். நீங்க தான் திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துராதன்னு சொன்னீங்க. சொன்னத நீ அப்படியே கேப்பல. உண்மை என்னன்னா உன்னோட ஈகோவால தான் நீ திரும்ப வீட்டுக்கு வரவே இல்ல. ஒருவேளை நீ வந்தனா நான் எதுக்காக நீ வந்தேன்னு கேப்பங்கிறதுக்காக தானே நீ நம்ம வீட்டுக்கே வரல இல்லையா? ஆமா, நீங்க அப்படிதானே சொல்றீங்க. வந்திருந்தா தானே நான் என்ன சொல்லி இருப்பேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதான் வந்துட்டல்ல. என்ன சொல்லணுமோ சொல்லிட்டீங்க. நீங்க பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. இதுக்கு மேல கேக்குறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நான் என்னோட எங்கேஜ்மென்ட்காக உன்னை இன்வைட் பண்ண வந்திருக்கேன். நாலனைக்கு அவ அளவுக்கு இந்த உலகத்துல யார் அன்பு காட்டல? உங்க ரெண்டு பேர் நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. ரியலி ஹாப்பி. இன்ஃபேக்ட் அந்த நாளை நான் ரொம்ப செலிப்ரேட் பண்ண போறேன். நான் வெயிட் பண்றேன். ஆனா என்னால வெயிட் பண்ண முடியாது. பை. ஹேய். நீ ரியா மேல கொஞ்சம் அன்பு காட்டியிருந்தனு வை, இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. அவ உன் மேல உயிரிய வச்சிருக்கா, நீ அவ மனச காயப்படுத்திட்ட. முதல்ல தனுவ கல்யாணம் படிக்க நினைச்சீங்க, அப்புறம் மீராவ கல்யாணம் படிக்க நினைச்சீங்க. எனக்காக நீங்க நின்னு இருக்கீங்களா? நான் எதுக்காக நிக்கணும்? நான் போறேன்.
என்ன உங்களுக்கு என்ன தோணுது? அபி கண்டிப்பா பிரக்யாவதா சந்திக்க போறாரா? அவர் அங்க இருந்து வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களை திட்ட தான் போறாரா? கண்டிப்பா என்ன திட்ட மாட்டாரு. ஆனா மீரவ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அவர் உறுதியா சொல்லுவாரு. அட இல்ல இல்ல அவர் அந்த மாதிரி சொல்ல மாட்டாரு. ரியாவோட மனசை உடைக்க மாட்டாரு. பிரக்யாவோட மனசை உடைக்க மாட்டாரு இல்லையா? எமோஷன் கார்ட்ஸ் ரொம்ப நல்லா பிரக்யா ஆடுவா. பழைய கதையை நல்லா பேசுவா. அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா அழுவா. இது எல்லாம் அண்ணனால தாங்கிக்க முடியாது. அண்ணன் கிட்ட இருக்கிற பிரச்சனையே மனசு சொல்றது தான் கேட்பாரு. இப்போ நம்ம என்ன பண்றது? அண்ணனையும் பிரக்யாவையும் பிரிக்கிறதுக்கு எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் அதுல பெஸ்ட் ஆப்ஷன் மீரா மட்டும்தான். அவகிட்ட தனு மாதிரி ஸ்பார்க் கிடையாது. தனு ஸ்டூபிட்டா இருந்தாலும் அவருடைய ஃபோக்கஸ் அண்ணன் கிட்ட இருந்து நகத்துறதே கிடையாது. ஆனா மீரா ரொம்ப பயந்த பொண்ணு. அண்ணன் கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவா. அண்ணனை உயிருக்குயிரா காதலிக்கிறா. அப்படி இருந்தாலும் பெரிய ப்ராப்ளம் தான். பிரச்சனை என்னன்னு நினைக்கிறத விட ரொம்ப நல்லவளாவே இருக்கா. ஆனா நம்மள பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய பிரச்சனை அண்ணி. நாம இப்படிப்பட்டவங்கங்கிற விஷயம் அவளுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. வர கோவத்துக்கு இந்த பால்கள் இருந்து குளிச்சிடலான்னு தோணுது. அடி அத்தி, இது ரொம்ப உயரமா இருக்கு, பயங்கர ஹைட்டா இருக்கு. எனக்கு தெரியும் மித்தாலி அண்ணி. நீங்க ஒரு வேலை பண்ணுங்களேன், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. பிரக்யா வேணா எப்படி சமாளிக்கணும்னு யோசிக்க வேண்டியிருக்கு. நல்லா யோசி. நான் உனக்காக பாதாம் போட்டு பால் கொண்டு வரேன், சரியா? பாதாம் எதுக்கு? ஏன்னா பாதாம் பால் குடிச்சா மூளை நல்ல வேலை செய்யும். முதல்ல நீங்க குடிங்க மித்தாலி அண்ணி. ஏன்னா எல்லாரும் விட அதுதான் உங்களுக்கு தேவை. நவ் ஜஸ்ட் லீவ். இவ சரியா தான் சொல்றா. இவள மாதிரி நானும் ஸ்மார்ட் ஆகணும். நானே குடிக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து இருந்து நான் ரொம்பவே வெறுத்து போயிட்டேன். இப்ப வீட்டுக்கு போறோம் இல்லையா, இப்பதான் உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா இருக்கு. இங்க பாருமா, நீ இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாதான் எனக்கு நிம்மதி. நீங்க ரொம்ப ஸ்வீட் அத்த. தேங்க்யூ. பாத்தீங்களா, இப்ப வரைக்கும் இவரு பில்ல கிளியர் பண்ணவே இல்லை. இப்ப இவருக்காக நம்ம காத்துட்டு இருக்கணுமா? நீ கொஞ்ச நேரம் உட்காருமா? இல்ல இல்ல, நான் உட்காந்து உட்காந்து ரொம்பவே போர் அடிச்சிருச்சு. நீ டயர்ட் ஆயிடுவாமா? இல்ல அத்த, நான் கொஞ்ச நேரம் நிக்கிறேன், ப்ளீஸ் விட்டுருங்க. இதோ என்னோட பையன் வந்துட்டான். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன்டா. நீ வந்துட்டல்ல? வண்டி ரெடியா இருக்கு, கீழே போலாமா? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். என்னாச்சு? இது எதுக்கு? அம்மா வந்து தன்னோட குழந்தைங்களுக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கிட்டயும் பர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதிகமாக டாக்டர் சார், ஒரு பிரச்சனை இருக்கு. என்னது? ரன்பீருக்கும் அது நல்லாவே தெரியும். டென்ஷன் ஆக்சுவலி அவ தான் எனக்கு கொடுக்குறா. ரொம்பவே ஃபன் பண்ணுறீங்க மிஸ்டர் கோலி, பட் டேக் இட் சீரியஸ்லி. இப்போவும் உங்கள் ஒய்ஃபோடைய ஹார்ட் ரொம்ப வீக்காக இருக்கு. அவங்க மறுபடியும் டென்ஷன் ஆனாங்கன்னா அவங்களுடைய ஹெல்த் ரொம்ப வீக் ஆகிடும். பட் டோன்ட் வரி, நான் சொன்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. போலாமா? எல்லா பில்லும் செட்டில் பண்ணியாச்சு. பிராச்சி, உனக்காகவும் அம்மாக்காகவும் மெஹ்ரா சார் வந்து ரியாக்கு எதிராக நடந்துப்பாரு நினைக்கிறியா? நானும் அவரோட பொண்ணு தானே. அட என்ன ஆங்கிற, எனக்கு ஒரு சின்ன அடிபட்ட உடனே எப்படி துடிச்சிட்டாரு தெரியுமா? வேகமா ஓடி வண்டியில இருந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு வந்து மருந்து போட்டாரு. கவனமா இருக்கலாம்லன்னு என்ன திட்டினாரு. இதெல்லாம் ஏன் செய்யணும்? அவரைய மேல பாசம் வச்சிருக்கிறதுனால தானே. பிராச்சி, ஹாஸ்பிடல்ல நடந்த விஷயத்தோட ஆறாவது தடவையா கேக்குறேன். அதுவும் இல்லாம மிஸ்டர் மெஹ்ராவும் அம்மாவும் ஒன்னா சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமா, பிரச்சனை எப்படி சார்ட் அவுட் பண்ணுங்கிறதுக்காக தான் என்கிட்ட சொன்னாரு. சஹனா, நான் அப்பவே சொன்னேன்ல, மிஸ்டர் மெஹரா எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிடுவாருன்னு. அப்புறம் நான் எப்ப போன் பண்றேனோ அப்ப போன் எடுக்க மாட்டேங்கிறான். இப்ப அவனே பேசுறான் பாரு. ஹலோ, போன் எடுக்க கூடாதுன்னு சத்தியம் பண்ணிருக்கியா என்ன? அட கடவுளே, ஒரு சின்ன செயினை தானே உன்னை ஒட்ட வைக்க சொன்னேன். அது என்னோட தப்பா? நீ ஒரு வேலை பண்ணு, பேசாம அந்த செயினையும் பெண்டன்ட்டையும் அப்படியே விட்டுடு. நாளைக்கு கடைக்கு வந்து நானே அதை எடுத்துக்கிட்டு வேற கடைக்கு போய் கொடுத்துக்கிறேன். ம்,
இங்க பார் ஷஹானா, ஏய் வாயாடி, நாளைக்கு நாம ரெண்டு பேரும் அந்த கடைக்கு போவோம். முதல்ல சண்டை போடுவோம், அப்புறம் செயினியும் பெண்டன்ட்டும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருவோம். அட வாவ், நான் சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா, உண்மையிலேயே ரொம்ப ஜாலியா இருக்கும். ஏய் பிரக்யா வந்துட்டான்னு நினைக்கிறேன். பிரக்யா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்லங்கற? மிஸ்டர் மெஹராவை மீட் பண்ணல, என்ன சொன்னாரு? ஒண்ணுல்ல, சாரி. அம்மா, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாஸ்பிடல்ல இருந்து வந்ததில இருந்து நாலாவது தடவை அந்த வார்த்தை நீ சொல்லிட்டு இருக்க. இருக்கட்டும், அங்க ஹாஸ்பிடல்ல டாக்டர் திட்டிட்டு இருந்தா. இங்க தான் திட்டிறதுக்கு நான் இருக்கனே, ஆசை தீர திட்டிக்கட்டும். இல்ல இல்ல, வேற ஏதாவது காரணம் இருக்கலாம் இல்லையா? நான் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னா, அந்த கடவுள் என்ன குடும்பத்தை விட்டு பிரிக்கிற மாதிரி பிரிச்சு திரும்பவும் ஒண்ணு சேர்த்துட்டாரு. நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். பல்லவி ஆன்டி, how are you feeling now? நீ பக்கத்துல வா, நான் எப்படி இருக்கேன்னு சொல்றேன். come here. என்னாச்சு ஆன்டி? எதுக்கு என்ன ஹாஸ்பிடல்ல வந்து பார்க்கல? வந்திருக்கணுமா இல்லையா ஆன்டி? அது வந்து முதல்ல நான் இங்க இருந்தா தானே ஆன்டி வர்றதுக்கு. ஆக்சுவலி நான் தீபாவளி அன்னைக்கு ராத்திரியே வெளியூர் போக வேண்டியது ஆயிடுச்சு. ஓ சாரி, இந்த விஷயம் எனக்கு தெரியாதே. ஆனா எனக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? ரொம்ப நடிக்காதடா, எனக்கு எல்லாமே கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. என்ன என்ன? நீ ரன்பீரோட தலையில கைய வச்சு சத்தியம் பண்ண, தீபாவளி அன்னைக்கு நல்லா குடிச்சிட்டு நீ மட்டையாகல. என்னடா சொல்ற விக்ரம்? சத்தியம் பண்ணணும், அதுவும் ரன்பீர் தலை மேல அடிச்சு. இந்த உலகத்துல யாரு மேலனாலும் இவன் சத்தியம் பண்ணுவான், ஆனா ரன்பீர் மேல மட்டும் பண்ண மாட்டான். டேய் சொல்றா, அது அது நான் வந்து அது கொஞ்சமா அதிகமா குடிச்சிட்டேன், நாள் முழுக்க தூக்கத்துல இருந்துட்டேன், சாரி ஆண்டி. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, மம்மி இப்ப டயர்டா இருப்பாங்க, அதனால தூங்கட்டும். ஆமா ஆமா, நீங்களும் போய் தூங்குங்க, நீங்களும் டயர்டா இருப்பீங்க, போங்க. வா வாப்பா. குட் நைட் ரன்வி. ஒரு அம்மா தான் புள்ள மேல இருக்கிற பாசத்தை வெளிக்காட்ட யாரோட பர்மிஷனும் தேவையில்லை. அதே மாதிரி ஒரு பையன் தான் அம்மா மேல பாசத்தை காட்டுறதுக்கு யாரோட பர்மிஷனும் தேவையில்லை கண்ணா. ஒரு குட் நைட் கிஸ் கொடுக்கறது நியாயம் தானே? கண்டிப்பா மம்மி. குட் நைட். குட் நைட் செல்லம். குட் நைட் டாட். குட் நைட் ரா. அம்மாவை நினைச்சு அவன் ரொம்பவே கவலைப்படுறான். இவனை பார்க்க ரன்பீர் மாதிரியே இல்லை. எப்படிப்பா இருப்பான்? அம்மாவை நினைச்சு மட்டும் இல்லை, வேற சில விஷயங்களையும் நினைச்சு அவன் அப்படி இருக்கான். எனக்கு புரியல. குட் நைட். குட் நைட் பேராண்டி. ரன்பீர், இப்ப என்ன சஜஷன் கொடுக்க இங்க வந்திருக்கீங்க? நான் எங்க வந்தேன்? கீழே அபி வந்தாச்சு. அண்ணன் வந்துட்டாரா? ஆ, அப்புறம் மொத்த ஃபேமிலியவும் ஹாலுக்கு வர சொல்லியிருக்காரு. எதுக்கு நம்மளை கூப்பிட்டுருப்பாரா இல்லையா? வேற எதுக்கு? டீ குடிக்கிறதுக்காக. உங்களுக்கே தெரியும்ல, அண்ணன் பிரக்யாவை மீட் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு. பிரக்யா ஏதாவது கண்டிப்பா பண்ணிருப்பா, அதனால மீராவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அண்ணன் கண்டிப்பா எல்லாரும் முன்னாடியும் சொல்லுவாரு. அப்படின்னா நீ கண்டிப்பா ஏதாவது பெருசா பண்ணணும் இல்லையா? இதுக்காக நீ ரியா கிட்ட ஏதாவது பேச. நீங்களே சொல்லுங்க, நீங்களே தான் பாதாம் பால் குடிக்கிறீங்கல்ல. நானா? யோசிங்க, நீங்க இத பத்தி கவலைப்படாதீங்க, உங்களால எதுவும் முடியாது. இனிமே நம்ம கையில எதுவுமே கிடையாது. அண்ணன் மொத்த ஃபேமிலி முன்னாடியே மீராவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிருந்தாருன்னு வைங்க, அண்ணனை போக விடாம பண்ணிருப்பேன். ஆனா அவர் அனௌன்ஸ் பண்ணாதப்போ நம்மளால என்னதான் பண்ண முடியும்? நீ எதுக்கு தேவையில்லாம பயப்படுற? நீதான் மொத்த ஃபேமிலி கிட்ட இத பத்தி சொல்லிட்டே இல்ல. என்ன ஆக போகுது? ஃபைனல் டிசிஷன் அண்ணனோடது தானே. பிரக்யாவை பார்த்துட்டு வந்திருக்காரு அண்ணன். பிரக்யா தன்னோட ஆட்டத்தை ஆடாம இருந்தாதான் எனக்குள்ள இருக்கிற பயம் என்ன விட்டு போகும். நீயே இந்த அளவுக்கு ரொம்ப யோசிக்காத, கீழே வா. என்ன, நான் மத்தவங்களையும் போய் கூப்பிடணும், எல்லாரையும் கீழே வர சொல்லணும். முதல்ல தனுவ கல்யாணம் பண்ணிக்க நினைச்சீங்க, இப்ப மீராவை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறீங்க. என்ன வேணாலும் பண்ணுங்க, யாருக்கும் பொய்யான நம்பிக்கை கொடுக்காதீங்க. எதுக்கு நான் நிக்கணும்? எனக்காக நீங்க நிக்கல. என்ன பேசணும் நினைச்சீங்களோ அதை பேசிட்டீங்க. இதுக்கு மேல கேட்க நான் தயாரா? நான் உங்க என்கேஜ்மென்ட்க்காக உன்னை இன்வைட் பண்ண வந்தேன். கண்டிப்பா வருவேன். என்கிட்ட இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் போது நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறீங்கன்னு பார்க்க வருவேன். வெரி ஹாப்பி. இன்ஃபேக்ட் உங்களெல்லாம் விட நான் தான் ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவேன்.
அபி எல்லாரும் வந்துட்டாங்க. மீரா, நீ என்ன முடிவு பண்ணிருக்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதுவரைக்கும் எந்த அம்மாவும் கொடுக்க முடியாத பாசத்தை ரியாவுக்கு கொடுப்பியா? உனக்கு சம்மதமா? எனக்கு சம்மதம் தான். அபி, நல்லவேளை நான் உன் எங்கேயே பார்த்துட்டேன். உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இவங்க எல்லாருக்கும் மூளை குழம்பி போயிருக்கு. இவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ மீராவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டியாமே. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது அபிப்பிராயம் இருக்கா? இல்ல, எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்ல. சரி, ஓகே. அப்போ நான் கேட்டதெல்லாம் உண்மைதானா? சோ ஃபைனலி நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்புறம் எங்கேஜ்மென்ட் நாளைக்கு நடக்கும். கல்யாணம் ஒரு வாரம் கழிச்சு, சரியா? இவ்வளவு சீக்கிரம் எல்லாத்தையும் எப்படி பண்ண முடியும் அபி? நிறைய ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நிறைய ஷாப்பிங் போகணும், டெக்கரேட்டர்ஸ் எல்லாம் கூப்பிடணும், எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணணும். நம்மளால எப்படி அவ்வளவு சீக்கிரம்? இங்க பாருப்பா, நல்லா யோசிச்சுக்கோ. நீ அவசரப்படுற. நான் ஏற்கனவே ரொம்ப லேட் பண்ணிட்டேன் பாட்டி. ரியாவுக்காக நான் எப்பவோ கல்யாணம் பண்ணிருக்கணும் பாட்டி. கொஞ்சம் பொறுமையா உட்காந்து யோசிப்பா. நீ என்ன பேசுறேன்னு உனக்கு புரியுதா? நான் முடிவு பண்ணிட்ட கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் முடிவு பண்ணது பண்ணிட்டேன், யோசிக்க இனிமே என்ன இருக்கு? நீங்க என்னென்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணுமோ தாராளமா பண்ணுங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கார்டை பிரிண்ட் பண்ணிடாலியா. சீக்கிரம் அந்த முதல் இன்விடேஷனை நான் பிரக்யாக்கு தான் கொடுக்க போறேன். அபி நிலுப்பா, திரும்ப ஒரு வாட்டி யோசிச்சு பாருப்பா. நீ ரொம்பவே அவசரப்படுற அபி.